ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு வெல்சன் க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் ஸ்டோரி ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து தமிழக அரசு சார்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, யாராருக்கெல்லாம் பயனளிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் அப்படிங்கிறது திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ரெண்டு கட்டமாக வந்து விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டது. இந்த விண்ணப்பங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, முதல்ல ரெண்டு கட்டமாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு, ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 to 70,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15 தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா இதை செப்டம்பர் 15 செயல்படுத்தினாங்க. ஸோ அப்போருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மாதம் 15 பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து செலுத்தினாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்காக 1 ரூபாய் அனுப்பிச்சாங்க, அதுபோக 10 பைசா இந்த மாதிரி அனுப்பிச்சு அவங்களோட அக்கௌண்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழே 1,15,00,000 பயனாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வந்து தொகை வழங்கிட்டு வராங்க. ஸோ பொங்கல் திருநாளை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் முன்னாடியே வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 15 செலுத்தக்கூடிய அந்த 1000 ரூபாய் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஜனவரி 10 வந்து அவங்கவுங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஏழை எளிய மக்கள் வந்து பொங்கல் திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை முன்கூட்டியே வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். ஸோ கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு மேல்முறையீடு செய்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், ஏன்னா நிறைய பேர்த்த வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 65,00,000 பேர்த்துக்கு மேலே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிஜெக்ட் பண்ணவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இசேவை மையம் மூலம் போயிட்டு அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ரீசன்னால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இது எல்லாமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மறுபடி வந்து ரீஅப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இது வரைக்கும் அந்த 65,00,000 பேரில் 11,00,000 பேர் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அந்த 11,00,000 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 2,00,000 பேரோட அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2,00,000 பேரும் வந்து இந்த மாதம் 10 அவங்களுக்கு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2,00,000 பேர் யார் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10 தெரிஞ்சிடும். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 10 தெரியறதுக்கு முன்னாடியே, ஏன்னா அவங்களோட வங்கி கணக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2,00,000 பேர்த்துக்கும் 8 to 10 இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. 10 பைசா அனுப்புறது, 1 ரூபாய் 10 ரூபாய் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நெஃப்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்க அக்கௌண்ட்டு தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும், அதாவது இந்த ஜனவரி 10 வந்து எல்லாத்துக்குமே, அதாவது 1,15,00,000 பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1,000 ரூபாய் வந்து செலுத்த போகிறாங்க. மாதம் மாதம் செலுத்துகிற அமௌண்ட்டை 10 இப்போ செலுத்துகிறாங்க. அவங்களோட கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா 2,00,000 பேர்த்துக்கு, அதாவது இப்போ ரீஅப்பீல் பண்ணவங்களை வந்து 2,00,000 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க 11,00,000. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 அவங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10 தெரியலாம், அல்லது 8, 9, 10 இந்த 3 வந்து அவங்களுக்கு டெஸ்ட் அமௌண்ட்டாக வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் இந்த மாதிரி அனுப்பலாம், சரிங்களா? ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11,85,000 பேர் வந்து மேல்முறையீடு செஞ்சாங்க கடைசியாக. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1,65,000 பேரில் 11,85,000 பேர் வந்து மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த 2,00,000 மகளிருக்கு மட்டும் இந்த மாதம் வந்து பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 9,85,000 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் பரிசீலனை செஞ்சு அடுத்தடுத்த மாதம் வந்து அவங்களோட விண்ணப்பம் சரியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 15 அமௌண்ட்டு கிடைக்க நாங்கள் வழிவகை பண்ணுவோம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 2 பார்த்தீங்கன்னா, முதல் அறிவிப்பு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மகளிர் உரிமைத்தொகை 10 வந்து அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திலிருந்து 2,00,000 பேர் கூடுதலாக வந்து இந்த ஸ்கீமில் சேர்ந்திருக்காங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 9,85,000 பேர்த்துக்கும் அடுத்தடுத்த மாதத்தில் அவங்களோட அப்ளிகேஷன், அதாவது ரீஅப்பீல் பண்ணவங்களுக்கு கரெக்டாக இருக்கா விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த மாதம் வந்து இதே மாதிரி திட்ட பயனாளியாக வந்து ஆட் பண்ணிடுவோம் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து அந்த ஸ்கீம் இன்னும் எதுவும் சொல்லலை கவர்மெண்ட் தரப்புலேருந்து. ஸோ கண்டிப்பாக அதுக்கு கூடிய விரைவில் வந்து அதற்கான
நோட்டிஃபிகேஷனும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் பிரகாஷ், பை, டேக் கேர்.